வணக்கம். தமிழ் கிளப்பி நியூஸின் 9 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. தமிழ்நாட்டில் மேலும் 1653 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 1581 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நாடு முழுவதும் ஆதார் அட்டைக்கு 3 மகிழ்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. இதை பற்றின முழு விவரம் நம்ம சேனலில் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழக அரசியலுக்கு பச்சை கொடி காட்டினார் இளைய தளபதி நடிகர் விஜய். முழு விவரம் நம்ம சேனலில் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழகம் முழுவதும் அரசு விடுமுறை, திடீர் அவசர அறிவிப்பு. இதை பற்றின முழு விவரமும் நம்ம சேனலில் இருக்கு. 2 டன் இரும்பு கழிவுகள் மூலம் 14 அடி உயர மோடி சிலை. பெங்களூருவில் நிறுவ முடியாமல் பாஜக நிர்வாகிகள் தவிப்பு. வேளாண் சட்டங்களை திரும்ப பெறக்கோரி நாடு முழுவதும் செப்டம்பர் 27 விவசாயிகள் போராட்டம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை ஒரே ஒரு நாள் பிரதமராக்க முடியுமா? மோடிக்கு சவால் விடும் திருமாவளவன். பட் அவங்க திருப்பி கேட்டா. புதுச்சேரி அருகே அரியாங்குப்பம் கொம்பியூர் பஞ்சாயத்து சார்பில் சர்வதேச கடற்கரை தூய்மைப்படுத்தும் தினம் சனிக்கிழமை காலை மணவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் கடற்கரை கிராமத்தில் நடைபெற்றது. மும்பை இந்தியன்ஸ் அணியினருடன் மீண்டும் இணைந்தார் சச்சின் டெண்டுல்கர். மாநிலங்களவை எம்பி ஆகிறார் எல் முருகன். அவர் மத்திய பிரதேச தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவியேற்றது எனக்கு பெருமை அளிக்கிறது என்று ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள அரசு நிலங்கள் அனைத்தும் மீட்கப்படும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார். பஞ்சாப் முதல்வர் அமரீந்தர் சிங் ராஜினாமா செய்வதாக தகவல். தொடர்ந்து பல மாநில முதல்வர்கள் ராஜினாமா செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.